சரி நீங்க எவ்வளவுக்கு தான் எதிர்பார்க்கறீங்கப்பா? ஒரு 10000? 10000 ஆ? என்னமா 2000 தே குறச்சிட்ட? 2000 தான குறச்சேன். அதுக்கு போய் ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? இருந்தாலும் நீ சொல்ற அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கேமா. ஆனா ஒரு கண்டிஷன், எனக்கு வீட்டை நல்லா சுத்தமா வச்சுக்கணும். என்னன்னா நீங்க, நான் ஏற்கனவே இருந்த வீட்டு ஓனர் என்ன பொண்ணு மாதிரி பார்த்து பாரு. நானும் அவர் வீட்டை சூப்பரா மெயின்டெய்ன் பண்ணேன். அவருக்கு எங்களை விட்டு பிரியறதுக்கு மனசே இல்ல. நாங்க தான் ஆபீஸ்க்கு பக்கமா போனமே நீங்க வந்துட்டோம். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நான் வேணா போன் பண்ணி தரேன், நீங்களே பேசி பாருங்க. சரி போனை போட்டு கொடுமா. இந்தாங்க பேசுங்க. ஏய் அனு என்ன பண்ற? நாம எப்ப இதுக்கு முன்னாடி வாடகைக்கு இருந்தோம், இப்ப நீ யாருக்கு கால் பண்ணி கொடுத்திருக்க? சுந்தர் மாமாவுக்கு. சுந்தர் கா? அனு அனு வீடு பாத்துட்டான்னு நினைக்கிறேன். ஹலோ, நான் பக்கிரி பேசுறேன். பக்கி பேசுறீங்க? பக்கிரி பேசுறேன் சார். ஹலோ பக்கியா? பக்கிரி 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 சாமி பேசுறேன் சார். ஓ பக்கிரி பேசுறீங்களா? சரி சரி, நீங்க சொல்லுங்க. சிக்னல் ப்ராப்ளம் சார், அதான் ஒழுங்கா கேட்கல. இப்ப கரெக்டா கேக்குது, சொல்லுங்க சார். இங்க ரெண்டு பேர் வீடு பார்க்க வந்திருக்காங்க. யோ, எந்த ரெண்டு பேரியா? அதாங்க உங்க வீட்ல குடி இருந்தாங்களாமே. பேர் என்னமா சொன்னீங்க? அனு வெங்கட்னு சொல்லுங்க, தெரியும். அனு வெங்கட். அவங்களா சார்? சார் சூப்பரான ஃபேமிலி சார். அவங்கள நம்பி உங்க சொந்த வீட்டை அப்படியே கொடுக்கலாம். அவ்வளவு தங்கமான பசங்க சார். சார் உங்க வீட்டை அப்படியே சுத்தமாக்கிடுவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். என்னது? இல்ல அது வீட்டை அவ்வளோ பலபலன்னு சுத்தமா வச்சுப்பாங்கன்னு சொன்னேன் சார். நல்லா கேட்டுக்கங்க, இப்படி ஒரு ஃபேமிலியை மிஸ் பண்ணிடாதீங்க. திரும்ப இந்த மாதிரி ஒரு ஜோடி கிடைக்கவே கிடைக்காது, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரிங்க தம்பி, போனை உங்ககிட்ட கொடுக்குறேன். இந்தாங்கம்மா. சரிம்மா, நீங்க சொல்ற அமௌண்ட்டுக்கு ஒத்துக்கிறேன். வாடகை 10000 ரூபா, அட்வான்ஸ் 1 லட்ச ரூபா. சார் வாடகை எங்களுக்கு ஓகே, ஆனா அட்வான்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. தம்பி, சிட்டிக்குள்ள எங்க வீடு பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கும். குறைவே வேணும்னா சிட்டிக்கு அவுட்டோர்ல தான் போய் பார்க்கணும். சரி சார், என் கிட்ட இப்போ ஒரு 50000 ரூபா இருக்கு, அதை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா பேலன்ஸ் 50000 நான் சீக்கிரமா கொடுத்துருவேன். என்ன தம்பி, வீட்டுக்கே இன்னும் வரல, அதுக்குள்ள கடன் சொல்ற மாதிரி இப்ப தரேன் அப்ப தரேன்னு சொல்றீங்க? இல்ல சார், அது வந்து வெங்கட், ஒரு நிமிஷம் வாங்க. ஒரு நிமிஷம் சார். இங்க வாங்க. என்ன? முதல்ல இதை வச்சு அவர் கேக்குற பணத்தை கொடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்ன பைத்தியகாரத்தனமா பண்ற? நீ முதல்ல வளையல கையில போடு. வெங்கட், இப்ப இருக்க நலம புரியாம பேசிட்டு இருக்க. அனு, நான் சொல்றதை கேளு. வளையல முதல்ல கையில போடு. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட காசு கேட்டிருக்கேன், அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கி கொடுத்துடலாம். இங்க பாரு, உன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து காசு வாங்கினா அதுவும் கடன் தானே? அது அவரு எப்ப வேணாலும் திரும்ப கேட்பாரு. நம்ம கிட்ட பணம் இருந்தா சரி, இல்லாத நேரத்துல கேட்டா அதுவே சங்கடம் ஆயிடும். இங்க பாரு, நம்ம நகைய வச்சோம்னா நமக்கு எப்ப வசதியோ அப்ப எடுத்துக்கலாம். யாரும் நம்மள கேள்வியும் கேட்க போறது இல்ல, புரியுதா? அனு, இருந்தாலும் எதையும் யோசிக்காதீங்க வெங்கட், நான் சொல்றது கேளுங்க. இந்தாங்க இத வாங்கிக்கோங்க, இத வச்சுட்டு முதல்ல அட்வான்ஸ் கொடுங்க. சரி வாங்க. என்னம்மா? என்ன தம்பி, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நீங்க கேட்ட பணத்தை நாங்க கொடுத்துருவோம் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறோம். போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. வாணு.
அப்பாடா ஒரு வழி அந்த வீடு பார்க்கற வேலை முடிச்சாச்சு இந்தாங்க காபி எடுத்துக்கோங்க ஐயோ நீங்க எதுக்காக காபி கொண்டு வந்தீங்க எங்க அத்தை இல்ல அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க அவங்க வீட்டுக்கு வந்து அதுக்கு அப்புறமா உங்களுக்கு காபி போட்டு கொடுக்கிறதுக்குள்ள நைட் ஆயிடும் அத நானே கொண்டு வந்தேன் குடிங்க தேங்க்ஸ் நீ அம்மா சகல எங்கங்க அவரும் இன்னும் வரல சிவா சார் சக்திக்கு உடம்பு சரியில்லைல அவள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காங்க அதான் இவரும் பார்க்க போயிருக்காரு இதோ அவரே வந்துட்டாரு ஆ சார் வாங்க 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 சார் உட்காருங்க உட்காருங்க நான் காபி கொண்டு வரேன் இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் சக்தி இப்ப எப்படி இருக்கா ரொம்ப உடம்பு முடியாம ஹாஸ்பிடல் போயிருக்கா அங்க டாக்டர் அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்திருக்காங்க அங்க இருந்தவ நேரா ஷாஹுல் வீட்டுக்கு போயிட்டா என்னது சக்தி நேரா ஷாஹுல் வீட்டுக்கு போயிட்டாளா டேய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா அவளுக்கே உடம்பு சரியில்லை இன்னைக்கு அங்க அனுப்புனதே தப்பு சரி அனுப்புனதா அனுப்புன அவதான் ரொம்ப முடியாம ஹாஸ்பிடலுக்கு போயிருக்கால அங்க இருந்தாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல திரும்ப எதுக்குடா அவளை அங்க அனுப்பி வச்ச அந்த முடியாத உடம்ப வச்சுக்கிட்டு அவ எப்படிடா அங்க போய் வேலை செய்வா பாட்டி எனக்கு மட்டும் சக்தி மேல அக்கறை இருக்காத பாட்டி உனக்கு இருக்கிற அக்கறையை விட சக்தி மேல எனக்கு அதிகமாவே அக்கறை இருக்கு பாட்டி ஏன்னா சக்தி என் பொண்டாட்டி அங்க ஷாஹுலும் வந்திருந்தான் அந்த இடத்துல போய் நான் சக்தியை கூப்பிட்டா கண்டிப்பா பிரச்சனை பெருசா இருக்கும் சக்தி தான் மாறு வேஷத்துல வந்திருக்கான்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் நிரந்தரமா சக்தி புகழ பிரிய வேண்டியதாயிடும் அதனாலதான் என் வழியெல்லாம் பொறுத்துட்டு சக்தியை விட்டுட்டு வந்துட்டேன் இப்ப கூட என்னால சாதாரணமா இருக்க முடியல பாட்டி சக்தி எப்ப வருவா எப்ப வருவான்னு காத்துட்டு இருக்க பாவம் பாட்டி சக்தி புகழ பிரிய கூடாதுன்னு தன்னோட எல்லா வழிகளையும் மறந்து அங்க போராடிட்டு இருக்கா ஒரு புருஷனா என்னால எதுவும் பண்ண முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன் பாட்டி டேய் கண்ணா என்ன மன்னிச்சிடுறா சக்தி கஷ்டப்படுறாளேங்கிற ஆதங்கத்துல நான் ஏதோ பேசிட்டேன் என்ன தப்பா நினைக்காதடா இருக்கட்டும் பாட்டி விடுங்க சரிப்பா இப்ப அவளுக்கு உடம்பு பரவாயில்லையா பரவாயில்ல பாட்டி டேய் அவகிட்ட பேசணும் போல இருக்கு ஒரு ஃபோன் பண்ணி குடுறா இல்ல பாட்டி இப்ப ஃபோன் பண்ணா அவளுக்கு பிரச்சனை ஆயிடும் வேண்டாம் இங்க எனக்கு சக்தி கிட்ட பேசணும் போல இருக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கொடுங்க ஃபோன் அவகிட்ட தான இருக்கும் ப்ளீஸ் சரி மீனாட்சி
சகிரா என்னாச்சு சகிரா ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வர இல்ல சார் ஃபோன் வந்துச்சேன்னு ஓடி வந்தேன் ஃபோன் தான வந்துச்சு அதுக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டமா ஓடி வர விட்டிருந்தா நானே கொண்டு வந்து கொடுத்திருப்பல்ல ரொம்ப நேரம் ஃபோன் ரிங் ஆயிட்டு இருக்கு ஃபோன் பேசுங்க சரிங்க சார் நான் பேசிக்கிறேன் ம் சொல்லுங்க மாமா சக்தி இப்ப உடம்பு எப்படி இருக்கு ஆ இப்ப பரவாயில்ல மாமா மாத்திரலாம் போட்டியா ஆ மீனாட்சியும் பாட்டியும் கிட்ட பேசணும் சொன்னாங்க சக்தி குடுங்க மாமா ஒரு நிமிஷம் இந்தாங்க குடுங்க சக்தி இப்ப உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்லக்கா உடம்பு முடியலனா வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல சக்தி ஏன் அங்க போனும் இல்லக்கா இப்ப பரவாயில்ல சரி மதியானம் வேற எதுவும் சாப்பிடாத கஞ்சி மட்டும் சாப்பிடு என்ன புரிஞ்சுதா ம் சரிக்கா ஒரு நிமிஷம் பாட்டியும் பேசணுமா ம் இந்தாங்க பேசுங்க அம்மாடி சக்தி எப்படிமா இருக்க நான் நல்லா இருக்கேன் பாட்டி சக்தி ஏண்டி நீ இப்படி எல்லாம் கஷ்டப்படுற எனக்கு என்ன பாட்டி கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன மன்னிச்சிடு சக்தி நீ படுற கஷ்டத்துக்கு எல்லாம் நான் தான் காரணம் என்ன உளற நீ எப்படி காரணமாவ ஆமா நான் தான் காரணம் நான் மட்டும் நீ உயிரோட இருக்கிற விஷயத்த சிவா கிட்ட சொல்லி இருந்தா சிவா உன்னை கூட்டிட்டு வந்து தான் கூடவே வச்சிருந்திருப்பான் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம குழந்தை பிறந்திருக்கும் நீயும் சிவாவும் சந்தோஷமா வாழ்ந்திருப்பீங்க இது எல்லாமே என்னால தானே கெட்டு போச்சு பாட்டி லூசு மாதிரி பேசாத எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும் நீ எதையும் மாத்த முடியாது உன்னால அது நடக்கணும்னு இருக்கு இல்லடிமா இவ்ளோ பெரிய வீட்டுக்கு ராணியா இருந்துகிட்டு அங்க போய் வேலை காரியா அதுவும் உடம்பு முடியாத இந்த நேரத்துல கஷ்டப்படுறேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா இதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமே இல்ல பாட்டி யாருக்காக பண்ற எல்லாம் புகழ்காக தானே பரவாயில்ல பாட்டி அம்மா புகழ் எங்க பக்கத்துல இருக்கானா அவன் கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் போன குடுக்கறியாமா ஆ இதோ குடுக்கறேன் புகழ் என்னம்மா புகழ் பாட்டி உன்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க கொடுங்க பாட்டி டேய் கண்ணா புகழ் எப்படிடா இருக்க நான் நல்லா இருக்கேன் பாட்டி நீங்க எப்படி பாட்டி இருக்கீங்க நீ இல்லாம ரொம்ப ஏங்கி போயிருக்கண்டா எனக்கு நீங்க இல்லாம நீங்க சொல்ற கதையை கேட்காம ரொம்ப போர் அடிக்குது பாட்டி கவலைப்படாதடா கூடிய சீக்கிரம் அந்த கடவுள் உன்னை எங்க கூட ஒன்னு சேர்த்துடுவாருப்பா பாட்டி குடுங்க புகழ்கிட்ட நானும் பேசணும் டேய் கண்ணா உன் பெரிய மாவு கிட்ட பேசணும்னு சொல்றா ஆ குடுங்க பாட்டி ஆ இருப்பா இந்தா புகழ் பெரியம்மா எப்படி இருக்கடா கண்ணா நான் நல்லா இருக்கிறேன் பெரியம்மா அம்மா கோதாவரி பாட்டி எங்க பாட்டி கோவிலுக்கு போயிருக்காங்க வந்ததும் உனக்கு நான் கால் பண்ண சொல்றேன் சரி